ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழில் ஒவ்வொரு இயலுக்காக லைன் பை லைன் வினாக்கள் பார்த்துட்டு வரோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்றில் இருக்க வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த இயலில் மொத்தமாக எண்பது வினாக்கள் இருக்குது அதில் ஆல்ரெடி நாற்பது வினாக்கள் பார்த்துட்டோம் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் மீதி இருக்க நாற்பது வினாக்கள் பார்க்கலாம் நாற்பத்தி ஓராவது வினா அக்னி சிறகுகள் யாருடைய சுயசரிதை நூலாகும் அக்னி சிறகுகள் என்பது அப்துல் கலாம் அவர்களின் சுயசரிதை நூலாகும் அடுத்து நாற்பத்தி இரண்டாவது வினா ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக காரல் கபிக் என்பவர் பயன்படுத்தியிருப்பார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி மூணாவது வினா தீப்லு எனும் மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது ப்ளூ எனும் மீத்திரன் கரணி கணினியை ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கியிருக்கும் அடுத்து நாற்பத்தி நாலாவது வினா விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலை படிக்கும்போது டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் டேஸை பெற்றார் விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூல் என்னும் நூல் லிலியன் வாட்சன் என்பவரால் எழுதப்பட்டிருக்கும் இந்த நூலை அப்துல்கலாம் அவர்கள் படிக்கும் பொழுது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி இந்த மூன்றையுமே பெற்றிருப்பார் இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க ஸோ அறிவு மகிழ்ச்சி தன்னம்பிக்கை இந்த மூன்றையும் லிலியன் வாட்சன் அவர்களால் எழுதப்பட்ட விலகுகள் பல தந்த ஒழி எனும் நூலை படிக்கும் பொழுது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பெற்றிருப்பாங்க அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு என்ற வரி யாருடையது நல்லை சு முத்து அவர்களுடையது லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து நாற்பத்தி ஆறாவது வினா ஒவ்வொரு தானியங்கியிலும் ஒரு டேஸ் இணைந்து இருக்கும் ஒவ்வொரு தானியங்கியிலும் ஒரு கணினி இணைந்திருக்கும் அடுத்து நாற்பத்தி ஏழாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காரல் கபேக் எழுதிய நாடகத்தில் ரோபோக்கள் தொழிற்சாலையில் வேலை செய்வதாக காட்சி அமைத்திருந்தார் அடுத்து நாற்பத்தி எட்டாவது வினா போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டதை அப்துல்கலாம் கண்டார் அப்படின்னா மூன்று கிலோ எடை இருக்கிற செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு இருப்பதாக பார்த்துருப்பாங்க யாரு அப்படின்னா போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது வினா சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல்கலாம் கருதுவது எது சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவது தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி அடைவது அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பில் முன்னிலை வகிப்பது இந்த மூன்றையும் அடைவதுதான் வெற்றிகளாக அதாவது சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல் கலாம் அவர்கள் கருதுகிறார் இதற்கான விடை மேற்கண்ட அனைத்தும் அடுத்த ஐம்பதாவது வினா அடுத்த ஐம்பதாவது வினா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா மூன்று சிறப்புகளை பெற்றிருக்கும் என அப்துல் கலாம் நம்பினார் அதில் பொருந்தாதது எது நூறு வருஷத்துக்கு அப்புறமா இந்தியா மூன்று சிறப்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் நம்பியிருப்பாரு அது என்னென்ன அப்படின்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும் அப்படின்னும் அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியைப் பற்றி நமக்கு அளிக்கும் அப்படிங்கிறதும் செவ்வாய்களில் மனித இனம் குடியேறி இருக்கும் இந்த மூன்றும் தான் வந்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா பெற்றிருக்கும் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் நம்பியிருப்பார் அப்போ இதில் பொருந்தாதது கடைசி ஆப்ஷன் மனிதர்கள் உணவு இல்லாமல் வாழ தயாராகி இருப்பார்கள் அப்படிங்கிறது இதில் பொருந்தாதது அடுத்து நான் ஐம்பத்தி ஓராவது வினா எவ்வளவு எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியிருக்கும் அடுத்து ஐம்பத்தி இரண்டாவது வினா அறிவியலின் அடிப்படை மனப்பான்மையாக அப்துல் கலாம் கூறுவது எது இது முக்கியமான வினா அறிவியலின் அடிப்படை மனப்பான்மை கேள்வி கேட்டல் தான் அறிவியலின் அடிப்படை மனப்பான்மை அடுத்து ஐம்பத்தி மூணாவது வினா இயந்திர மனிதர்கள் உணவு பரிமாறுவதற்கும் பொது இடங்களில் வழிகாட்டவும் வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்யவும் இயந்திர மனிதர்கள் பயன்படுகிறார்கள் இதற்கான விடை இவை அனைத்தும் அடுத்த ஐம்பத்தி நான்காவது வினா தானியங்கிகள் பயன்படும் இடங்களில் சூழ்நிலைகள் உணர்வதற்காக உருவாக்கப்பட்டது எது நுண்ணுணர்வு கருவிகள் இதையே சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா தானியங்கிகள் பயன்படுற இடங்களில் சூழ்நிலைகளை உணர்வதற்காக உருவாக்கப்பட்டது அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது வினா தானியங்கிகளின் செயல்களை கட்டுப்படுத்துவது எது தானியங்கிகளின் செயல்களை கட்டுப்படுத்துவது அவற்றோடு இணைக்கப்பட்டிருக்கும் கணினி லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து ஐம்பத்தி ஆறாவது வினா நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரத்தின் பெயர் நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரத்தின் பெயர் தானியங்கிகள் தானியங்கிகள் லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்த ஐம்பத்தி ஏழாவது வினா மொழி என்பதன் பொருள் மொழி என்பதன் பொருள் சொல் மொழி என்றால் சொல் அப்படிங்கிறதும் பொருள் இருக்கு அடுத்த ஐம்பத்தி எட்டாவது வினா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லின் டேஸில் வரும் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் சொல்லின் முதலில் வரும் அடுத்த ஐம்பத்தி ஒன்பதாவது வினா சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை டேஸ் எழுத்துக்கள் என்பர் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து அறுபதாவது வினா யா வரிசையில் சொல்லின் முதலில் எத்தனை எழுத்துக்கள் வரும் யா வரிசையில் சொல்லின் முதலில் ஆறு எழுத்துக்கள் வரும் வரும் அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா யா யா யூ யூ அடுத்து யோ யவ் இந்த ஆறு எழுத்துக்களும் தான் சொல்லோட முதலில் வரும் அடுத்து அறுபத்தி ஓராவது வினா யா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களில் பொருந்தாதது எது யா யூ யவ் இந்த எல்லா எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரும் ஏங்கிற எழுத்து வராது அப்போ இதில் பொருந்தாதது ஏ அடுத்த அறுபத்தி இரண்டாவது வினா இக்காலத்தில் ஞனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் எவ்வாறு வழங்கி வருகிறது அங்கணம் எங்கனம் இங்கனம் மேற்கண்ட அனைத்தும் லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்த அறுபத்தி மூணாவது வினா வா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் வா வரிசையில் எட்டு எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் என்னென்ன எழுத்து அப்படின்னு பார்த்தோன்னா வா அடுத்து வி வி அடுத்து வே வே வை அப்படிங்கிற எட்டு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அடுத்து அறுபத்தி நாலாவது வினா வா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்து எது வா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்து வௌ வௌ அப்படிங்கிற எழுத்து மட்டுந்தான் கீழிருக்கிறதுல சொல்லின் முதலில் வரும் அடுத்து அறுபத்தி ஐந்தாவது வினா எதில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும் அளவடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லோட இடையிலும் வரும் இறுதியிலும் வரும் மற்றபடி எல்லா பக்கமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் முதலில் மட்டுமே வரும் அடுத்து அறுபத்தி ஆறாவது வினா நோய் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நோய் என்றால் துன்பம் என்பது பொருள் நோய் என்றால் நோய் என்பது பொருள் அடுத்து அறுபத்தி ஏழாவது வினா சொல்லின் இறுதியில் தனித்து வராதது எது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் தனித்து வராது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் தனித்து வராது அடுத்து அறுபத்தி எட்டாவது வினா சொல்லின் முதலில் வராத எழுத்துக்களில் பொருந்தாதது எது மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வராது தா நா ல ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வராது எட்டு உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது ஆயுத எழுத்து சொல்லின் முதலிலும் வராது இடையிலும் இடையில் மட்டும்தான் எப்பயுமே வரும் ஆயுத எழுத்து கடைசியிலையும் வராது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் தான் சொல்லின் முதலில் வரும் மெய் எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது மெய் எழுத்துக்களில் ஏழு எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது அடுத்து எழுபதாவது வினா மாணவர்கள் எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடையச் செய்ய வேண்டும் என்பது யாருடைய கனவாக இருந்தது அப்துல் கலாம் அவர்களின் கனவாக இருந்தது அடுத்து எழுபத்தி ஓராவது வினா உலகில் உள்ள ஆய்வுகளில் எல்லை இல்லாத ஆய்வு எனப்படுவது உலகில் உள்ள ஆய்வுகளில் அறிவியல் ஆய்விற்கு எல்லையே கிடையாது அடுத்து எழுபத்தி இரண்டாவது வினா மனிதன் வானத்தில் செலுத்தப்படும் எதன் உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்துள்ளான் செயற்கை உதவியுடன் தேர்ட் ஆப்ஷன் அடுத்த எழுபத்தி மூணாவது வினா எதன் உதவியால் உலகமே உள்ளங்கையில் உள்ளது இணையவலை இணையவலை என்றால் இன்டர்நெட் அப்படிங்கிறது இணையத்தின் மூலமாக தான் இன்று உலகமே உள்ளங்கையில் உள்ளது இன்டர்நெட் இணையவலை அடுத்த எழுபத்தி நாலாவது வினா ராமன் எதன் உதவியுடன் தனது ஆய்வை தொடங்கினார் பாதரச ஆவி விளக்கு பென்சின் நிறமாலை காட்டி இந்த மூன்றின் உதவியுடன் தான் ராமன் அவர்கள் தனது ஆய்வை தொடங்கியிருப்பார் அடுத்த எழுபத்தி ஐந்தாவது வினா கீழ்கண்டவற்றுள் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எது மெய்யெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்து இந்த மூன்றுமே சொல்லின் இடையில் வரும் மெய் மெய்யெழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அடுத்து எழுபத்தி ஆறாவது வினா வரிசையில் அமைந்ததை தேர்ந்தெடு ஃபர்ஸ்ட் கா அடுத்தது கா கே கை அப்ப இதுக்கான அகர வரிசை லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து எழுபத்தி ஏழாவது வினா ஐக்கிய நாடுகள் சபை சோபியா என்ற ரோபோவிற்கு வழங்கிய பட்டம் ஐக்கிய நாடுகள் சபை ஐநா சபை சோபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டம் வழங்கியிருப்பாங்க புதுமைகளின் வெற்றியாளர் எழுவத்தி எட்டாவது வினா அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியோ குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் அடுத்து எழுவத்தி ஒன்பதாவது வினா கம்ப்யூட்டர் என்றால் கணினி காலிங் பெல் என்பதன் தமிழகம் அழைப்பு மணி மிஷன் என்றால் எந்திரம் ரோபோ என்றால் தானியங்கி இதற்கான விடை சிஏபிடி லாஸ்ட் ஆப்ஷன் அடுத்து எண்பதாவது வினா கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திரன் கண்ணினி என்பது சரி சேட்டலைட் என்றால் செயற்கைக்கோள் என்பதும் சரி இன்டெலிஜென்ஸ் என்றால் நுண்ணறிவு என்பதும் சரி அப்போ செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் டேலண்ட் அப்படிங்கிறது தான் தவறு செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி வரணும் ஓகே இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு இயல் மூன்றில் இருக்க லைன் பை லைன் வினாக்கள் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப்க்கு பேமெண்ட் இருக்கு வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ